திமுகவில் இணைந்துள்ள திருச்சி சூர்யா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சூர்யா. நீங்க பிஜேபி விட்டு விலகினீங்க, ஏன் விலகினீங்க? ஆமா, அப்புறம் எவ்வளவு நாளைக்கு தான் நான் அமைதியாவே இருக்க முடியும்? ஏன் சூர்யா இவ்வளவு சீரியஸா பேசுறேன்? கட்சியில நீங்க விலகினீங்கல்ல, நீங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க. அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி, இத்துடன் பாஜக உண்டான உறவை நான் முடித்து என்னை மாய்த்துக் கொள்கிறேன். அதுக்கு தான் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாரு அப்பா? எங்க இருக்கிறாங்கன்னா திருச்சியில இருக்கிறாங்க. திருச்சி வராரா இப்பெல்லாம்? ஆனா எனக்கு ஒரு நிம்மதி சூர்யா, என்னது எத்தனையுமே பிஜேபி கலக்கி விட்டேன்னா மறுபடியும் இனிமே உங்க வாழ்க்கை ஓகோன்னு இருக்க போகுது. அப்போ அது இந்த பேட்டி வெளியில் உங்களுக்கு போகிறதும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இருக்கிறது உங்களை யாரும் நெருங்க முடியாது. இதெல்லாம் சொல்கிற மாதிரி நீ இருக்கிறது தான் சாமி பிரச்சனை. வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பாஜகவில் தொடர்ந்து பயணித்து விலகி தற்போது திமுகவில் இணைந்துள்ள திருச்சி சூர்யா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சூர்யா. நாயாக திமுகவில் இணைந்தது இல்லையா? நான் எங்கேயுமே போல பாஜகவில் இருந்து விலகி பாஜகவிலே இணைந்தேன்னா வரணும். பாஜக சென்டிங்களா சார்? இருங்க, பாஜக சென்டிங்களா? பிஜேபியில தான் இருக்கிறேன். ரைட்டா, விட்டுருங்க. எதுவும் கோபம் இல்லையா மேல? உங்க மேல எனக்கு என்னங்க கோபம்? பழைய கோபம் எதுவும் இல்லைல்ல. உங்க மேல ஒரு கோபம் இல்லை. பாஜக எப்போ இணைஞ்சீங்க? என்னைக்கு அறிவிச்சாங்களோ அன்னைக்கு இணைஞ்சேன். கடிஜோக்கெல்லாம் வேணும். கடிஜோக்கு இல்லைங்க, உண்மைதாங்க. என்னங்க நீங்க அதிமுகவில் இணைந்த சொல்றதுக்கு திமுக சொல்லிட்டேன், அதிமுகவில் இணைகிறேன்னு நான் சொன்னேன்னா அதிகம் நீங்க தான் சொன்னீங்க. இதை பாருங்க, நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க ஸ்கிரீன்ஷாட். சார், இந்த மாதிரி சந்திக்க போறாங்கங்கிற ஒரு தகவல் இருக்கிறதா பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. எனக்கு நீங்க அனுப்புனீங்களே, இந்த மாதிரி சேருதா இருக்கு. என்ன போட்டிருக்கீங்க? பாஜக தலைவர் அண்ணாமலை மீது சில மாதங்களாக அதிருப்தியில் இருந்த நிலையில் அதிமுகவில் இணைகிறார் திருச்சி சூர்யா. நான் டைப் பண்ணி நான் முக்தார் அவர்கள் தெரியாது எனக்கு அனுப்புறது நீங்க தான். ஒரு நிமிஷம் சார், நான் தான் சார் அனுப்புனா, நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க வச்சிருக்க அதே சாட்டு தான் என்கிட்ட இருக்கு. சீரியஸா பேசுறேன். பரவாயில்ல, இந்த மாதிரி அபாண்டமா குற்றச்சாட்டு நீங்க அனுப்புறீங்க. கேட்ட விளக்கம் செய்தி ஊடகங்கள்ல போடக்கூடிய தகவலை உங்களுக்கு நான் பரிமாற்றம் பண்ணி பாருங்க. ஆமா, உங்க போய் தான். அப்புறம் நடக்கலன்னா போய் தானே. இந்த ஊர் உலக ஆயிரம் சொல்லிட்டோம். நீங்க எனக்கு என்ன மெசேஜ் அனுப்புறீங்களோ அதுதான் நான் பார்ப்பேன். என்ன சார், ஃபார்வேர்டு பண்றதுக்கும் டைப் பண்ணி அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். டைப் பண்ணி அனுப்பிச்சாதான் அது என்னுடைய தகவல். ஜூலை 29 அனுப்புனீங்க. நீங்களும் ஸ்டாலின் ஒரு போட்டோ நான் அனுப்புனேன். ஆமா, நீங்க தான் அனுப்புனீங்க இல்லையா? நான் அனுப்பி உங்க ஸ்கிரீன்ஷாட் தான். திருச்சி சூர்யா என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. நான் ஆல்ரெடி இது வந்து ஃபேஸ்புக் பக்கம் இல்லை, வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிடல. இல்லை, எனக்கு ஃபேஸ்புக் பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. நான் வேறு புது பக்கம் தான் வச்சுருக்கேன். அந்த பழைய பக்கத்தில் அந்த மாதிரியான புகைப்படம் மாற்றப்பட்டது. இல்லை சூர்யா, நீங்களும் ஸ்டாலின் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ நீங்கள் ஸ்டாலின் கூட இருந்ததான் சார். நான் என்ன சார் நீங்கள் அனுப்பிச்சிங்களா? எப்போ அனுப்பிருக்கீங்க? அதுவும் அதை தான் ஜூலை 29. ஆமாம், ஃபேஸ்புக் பக்கம் ஹேக் செய்யப்பட்டு யாரோ ஹேக் செஞ்சவங்க இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டாங்கிறதுக்கு நீங்கள் மட்டும் திமுகன்னு சொல்கிறாங்க. என்ன என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் ஃபோட்டோ அனுப்புறீங்களே, நான் அப்படியே பார்க்குறேன்ல. நம்ம நீங்க அதாவது போட்டோ மட்டும் தான் பாப்பீங்க. இந்த பாஜக இருக்கிறவங்க முக்கியமா என்ன பண்ணுவாங்க, நான் தப்பு இதுதான், அவங்க மெசேஜ் போட்டா ஏதாவது போட்டான்னு பண்ணுவாங்க. ஒன்னு அட்மின் அனுப்புறேன்னு சொல்லுவாங்க, இல்ல ஃபார்வர்ட் மெசேஜ் சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் போட்டா என்ன சொல்லுவீங்க? ஆமா, நான் தான் டைப் பண்ணேன்னு சொல்லுவீங்களா? மாட்டுக்கிட்டே இல்லையா? என்ன அப்படிப்பட்ட மாதிரி எந்த தகவலும் வரலையே. அப்பா எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாரு அப்பா? எங்க இருக்கிறாங்கன்னா திருச்சியில இருக்கிறாங்க. திருச்சி வராரா இப்பெல்லாம்? ஏன், அவர் வீடு அங்கே தானே இருக்கு. சிவா, நீங்க பேரை மாத்தினீங்களே மறுபடியும், திருச்சி சூர்யா சிவா பேர் மாறிச்சு. நான் எப்பயுமே மாத்தலைங்க. சொன்னீங்களே ஹெச் ராஜா சொன்னாரு, அதனால வந்து அப்பா பேரை தூக்கிட்டேன்னு சொன்னீங்க சார். தூக்குறேன். அதாவது அவர் வந்து சூர்யா சிவாங்கிறத அப்பா பேரை அடையாளப்படுத்துறத விட திருச்சி சூர்யா அப்படிங்கறத ஒரு இது கொண்டுட்டு வாங்க அப்படிங்கறது. நீங்க ஒரு சேனலுக்கு உங்க பேர் மாத்துறீங்களா? இல்ல இல்ல, உங்களோட பேர் இதானே. நான் மட்டும் என் கட்சிக்குள்ளார இருந்தா ஒரு பேரு, வெளியில வந்தா ஒரு பேரு, திரும்பி அந்த கட்சிக்கு போனா அந்த பேரை நான் மாத்தணும். சரி, பாஜகல எப்போ சந்திங்க சார்? அறிவிப்பு நவம்பர் மாதத்தில் அறிவிக்கப்பட்டது. எப்படின்னா, கட்சி தலைமையினால் நாளைக்கு மீண்டும் அவரை வந்து இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பதவி வழங்கப்படுதுன்னு சொல்லி அறிவிச்சாங்க. சரி, என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு? இது என்ன, நாங்கள் என்ன ஹவா இதை திருட்டு கும்பலா, இல்லை அவாலா கும்பலா, இல்லை நான் கள்ளக்கடத்தல் பண்ணுறோமா? பேச்சுவார்த்தை அண்டர் டேபிள் டீலிங்லாம் பண்ணிட்டு நாளைக்கு நடக்கிறதுக்கு. இது ஒரு அரசியல் கட்சி சார். சூர்யா, நீங்கள் பிஜேபி விட்டு விலகினீங்க, ஏன் விலகினீங்க? இல்லை சார், நான் தான் சொன்னேன்ல, என்னுடைய பணிங்கிறது இந்த கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேலே எந்த அளவுக்கு நம்ம கட்சிக்கு உழைச்சிருக்கோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கடுமையான பாதையை தான் கடந்து வந்தோங்கிறப்ப இந்த கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அந்த வளர்ச்சியை ஒரு பிடிக்காத ஒரு விதமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று ஃபேப்ரிகேட் பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறப்ப அது ஒரு மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியாத பாருங்க, ஐயோ ஐயோ ஒன்றும் தெரியாத பாப்பா தெரியாது சொல்லுங்க. ஆமா ஆமா, எல்லாத்தையும் பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டி. எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு இன்டர்வியூல உட்காந்துங்க, அதுல தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த இன்டர்வியூல நாளைக்கு என்னுடைய தரப்புங்கிறத அப்பதான் நான் முதல் தரப்பு எடுத்து வச்சேன். அதுக்கு முன்னாடிலாம் அவங்க புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, நான் அப்பதான் நான் பேச ஆரம்பிச்சேன். உங்களை பேச வச்சாங்க அவங்க தான். ஆமா, அப்புறம் எவ்வளவு நாளைக்கு தான் நான் அமைதியாவே இருக்க முடியும்? ஏதாவது ஒரு வந்து தலைமை கட்டுப்பட்டு நீங்க சைலண்டா இருந்தீங்க, கட்சி விட்டு நீங்க வெளியே வந்தீங்க, அப்போ கூட பொறுமை காத்தீங்க. ஆனா அவங்க தான் அபத்தமாக பேசினே இருந்தாங்க, கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி நேர்காணல உட்கார்ந்தாங்க, உங்களை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் பொறுமை இழந்த பிறகுதான் நீங்கள் என்ன பண்ணீங்க, இருக்கிற உண்மைகள் வெளிப்படுத்துனீங்க. ஆமாம், அதுமாதிரி சொன்னீங்க. ஆமாம், இருந்த இடத்துல இருந்து அதை பேச முடியாதுங்கிற சூழ்நிலையில் அப்படி நான் அமைதி காக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வெளியில் வந்துட்டு நாளைக்கு நான் என்னுடைய கருத்துக்களை. உங்கள் மேலே அபத்தமான படியை போட்டாங்க, அந்த படியை துடைப்பதற்காக தான் நீங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஓப்பனாக வெளிப்படையாக சொன்னீங்க. ஆமாம், அது சொல்லி தான். ஆமாங்க, நான் போனேங்க அலிஷா அப்துல்லாவுடைய ஆஃபீஸ்க்கு போனேன், உட்காந்தேன், பேசினேன், அவ்வளோதான். தவறாக எண்ணத்தில் சொல்லவே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறமேலும் திரும்பி அவங்க கட்சி ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு கூட பாரத மாதாக்க அருகில் நிற்கப்பட்ட கண்ணகியாக நின்று கொண்டு மீண்டும் என் மேல் கடுமையான புகார்களை வச்சாங்க. அவங்க பெரியதான் சேர்த்து சொன்னாங்க. இன்டர்வியூ பண்ணல. ஆமாம், இங்கே வந்து ஒன்றும் அநாகரிகமாக பேசலை, நடந்த நிகழ்வுகள் சொன்னீங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இல்லை இல்லை, சூர்யா சிவா அசிங்கமாக பேசினார், வல்கராக பேசினார், என் ஆடையை பற்றி பேசினார், என் உடம்பை பற்றி பேசணும், அப்படி ப்ரெஸ் மீட்டு சொல்லிட்டாங்க. சூர்யா அப்படி தானே பேசி ஆகணும். அப்புறம் திடீர்னு என்ன இல்லைங்க அவர் அப்படிலாம் எதுவும் பேசலைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கா? இல்லை, நீங்கள் ஒன்றும் அப்படி சொல்லியே. நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க பைக் ரேசராக இதுக்கு முன்னாடி இருந்தப்பயுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளார எவ்வளோ பேருக்கு தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய பெயரும் முகமும் வெளியில் பெருசாக எல்லாத்துக்கும் தெரியப்பட்டதுன்னா ரெண்டு விஷயத்தில், ஒன்று அவங்க போலி டாக்டரு, அவங்க இன்னும் படித்தே முடிக்கல, அதுக்குள்ளார ஆஸ்பத்திரி நடத்துகிறாங்கன்னு ஒரு அலிகேஷன் இருந்துச்சு. அடுத்தது என்னை பற்றி பேசினதில்லை, அவ்வளோதானே தவிர. இல்லை, அவங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்கிறாங்களே, என்கிட்ட அவர் ஆபாசமாக தான் பேசினார் சார். நான் என்ன கேட்குறேன், ரெண்டு விஷயம் நான் ஒரு ஓப்பனாகவே சொல்கிறேன். வீடியோ உங்ககிட்ட இல்லைன்னு அவங்க அந்த இடத்துல சாதிச்சு பேசுகிறாங்க. ஆனால் இவங்ககிட்ட இருக்குல்ல, நாளைக்கு அதை ஏன் வெளியில் கொடுக்க மறுக்கிறாங்க? நீங்கள் நான் பேசுனது தப்புன்னு நீங்களாம் ஏன் நாளைக்கு ஓரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க? இந்தாங்க ஃபுட்டேஜுன்னு கொடுத்துட்டு போங்களேன், அதை கொடுங்க. இல்லையா நாளைக்கு மகளிர் ஆணையம் நாளைக்கு உங்கள் தரப்பில் தானே இருக்குது. இந்த குஷ்பு அக்கா பக்கத்துலேயே இருக்கிறாங்க அந்த கட்சியில், நாளைக்கு அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி என்னை பேசிட்டாருன்னு புகார் கொடுங்க. வீடியோ ரிலீஸ் பண்ணி சொல்கிறீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை ஆக போகுது? என்ன தப்பு பிரச்சனை ஆக போகுது? நான் கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து வச்சிருக்கேன், நான் அதில் பிரச்சனை ஆகிறதுக்கு தெரியலப்பா. கேட்குறேன், பேசினது நாளைக்கு நீங்கள், நாளைக்கு நான் பேசினதான் நாளைக்கு இல்லாத பொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. உண்மையிலே நான் என்ன பேசினேங்கிறத நாளைக்கு நீங்கள் வெளியிட்டு போங்க. நம்ம வீடியோ பார்க்கல, நமக்கு தெரியாது, அதனால நீங்கள் பார்த்துருக்குறீங்க. உடனே நாளைக்கு மற்றவங்க பேசுகிற மாதிரி நீங்கள் பேசாதீங்க. உங்ககிட்ட அவங்க அவங்க கிளினிக்கில் கூப்பிட்டு வச்சு உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ஃபோனில் போட்டு காட்டி எல்லாம் பேசக்கூடாது. ஐயோ சத்தியமா இல்லை, நம்பிட்டேன். சரி ரைட்டு. சரி, இப்போ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணால் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? அவங்க நீ பாட்டு வாய் கொடுத்து மாட்டிக்காத. என்னத்துக்கு நான் வாயை கொடு? ஏங்க உண்மை யோயோ உடனே நீங்கள் இதாக பிரச்சனை போகுது. நீங்கள் பாருங்கள், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். குடிச்சியா என்ன சரி இழுக்கிறது கொஞ்சமாச்சும் வாங்க, எங்கள் பக்கத்து எப்போ பார்த்தாலும் பம்பத்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ தான் சொன்னேன் நான், என்ன அலிஷா கையை பிடிச்சி இழுத்தனான்னு பார்த்தா என் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அலிஷாவும் முக்தாரும் ஒன்னா, அவங்களுக்கு கராத்தே கும்ஃபெல்லாம் தெரியும், தேவையெல்லாம் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு தெரியுமா கராத்தே கும்ஃபு? எனக்கெல்லாம் தெரியாதுண்ணா, நான் அடி வாங்கிட்டு பார்த்துக்கு. சூர்யா, நான் ஒன்றே சொல்லுங்க, நான் உங்களை இன்டர்வியூ எடுத்தேன், நீங்கள் பேசுனீங்க, வெளிப்படையாக சொன்னீங்க, நடந்ததுலாம் சொல்லிட்டீங்க. ஆனால் அலிஷா அப்துல்லா தான் ப்ரெஸ் மீட்டில் வெளிப்படையாக சொன்னாங்க, சூர்யா என்னை சீனாரு, என்கிட்ட ஆபாசமாக நடந்து கொண்டாரு, ஆபாசமாக பேசினாரு அப்படின்னு அந்த அம்மா தான் சொன்னாங்க. நான் சொல்ல அதே தான் கேட்குறேன். என் ரத்தம் குதிக்குது, உங்களுக்கு குதிக்கல? சரி ரைட்டு வாங்க. சரி ஓகே, அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பத்திரிகையாளர் சந்திப்பில் நாளைக்கு நீங்கள் வந்தப்ப மெட்டீரியல் எவிடன்ஸ் காட்டுங்க. நாளைக்கு இங்கே பாருங்கள் இதுதான் ஃபுட்டேஜ், இப்படி தான் பேசினார் அப்படின்னு காட்டுங்க. ஒன்று இல்லையா நாளைக்கு அவங்க நாளைக்கு அமர் பிரசாத் அடிக்கடி பணம் கேட்டு அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, நாளைக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க ப்ரெஸ் மீட்டில். எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க ப்ரெஸ்காரவங்களுக்கு, பாருங்கள் இதில் எங்கேயாவது நான் அமர் பிரசாத் அக்கௌண்ட்டுக்கு பணம் அமைச்சிருக்கேனான்னு ப்ரூவ் பண்ணுங்கள். எத்திக்கலாம் அதை ஏன் செய்ய மறுத்துட்டு சும்மா நாளைக்கு மைக்க வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த அம்மா வந்து நின்று அப்படி அழுது சீன் போட்டு அதை அப்படி வேறு மாதிரி ஒரு சீனாக க்ரியேட் பண்ணலான்னு நினச்சாங்க. அங்கே கேள்விகள் கொஞ்சம் கடுமையாக இருந்த சூழ்நிலையில் அவங்க அதை எதிர்கொண்டாங்க. ஒன்றும் பாவம்பா, ஏன் ரெட்டி அண்ணா அண்ணான்னு பேசுது, நீ என்னவோ பேசிட்டு. அவங்க தாங்க என்கிட்ட சொன்னது தாங்க நான் சொல்ல முடியாது. அவங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட என்ன புகார் சொன்னாங்களோ, எதற்காக அவங்கள சந்திச்சேன்னா அந்த காரணத்தை நம்ம சொல்லி. பாசமலர் படத்துக்கு அப்புறம் நான் அப்போ தான் பார்த்தேன் ப்ரெஸ் மீட்டில், அமர் பிரசாத் அண்ணா, அமர் பிரசாத் அண்ணா, அமர் பிரசாத் அண்ணா. மனசு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களோட நான் பேசலை, அவங்க அப்படி பேசினதாக சொன்ன காரணத்தினால நம்ம அந்த தகவலை பரிமாற்றம் செய்யலாம். இல்லை இல்லை, பேசுனது எல்லாமே வாட்ஸ்அப் கால். இன்னொன்று, நான் ரெக்கார்ட் பண்ணுற பழக்கமே இல்லை. இந்த கட்சியில் எங்கேயா போனாலும் எதாவது ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு சில சூழ்நிலையில் ஃபோன் பேசுகிறதே இந்த கட்சிக்குள்ளே இப்போ திரும்பி வந்ததுக்கப்புறம் ஃபோனே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபோனே வேணாம், ஃபோனும் வேணாம். இனிமேல் லேடிஸுங்களுக்கு அட்வைஸ் யாருக்கும் அட்வைஸ் இல்லை. எதுக்கு நம்ம பழப்ப நம்ம பார்ப்போம், கண்ட பேருக்கெல்லாம் நம்ம போய் புத்திமதி சொல்லி நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ப்ரெஸ் மீட்டில் அலிஷா பேசும்போது என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஐயோ, இந்த பெண்மணிக்கு இப்படிலாம் ஒரு அநியாயம் நடந்திருக்கு, இப்படி அத்துமீறல் நடந்திருக்கு, இதை கேட்க யாருமே என்னிடம் பேசி அவ்வளோ வார்த்தையிலையுமே அவங்க நாளைக்கு எங்க மாநில தலைவர்கிட்டயும் கூப்பிட்டு புகார் கொடுத்திருக்காங்க, கேசவநாயகத்திட்டையும் கொடுத்திருக்காங்க. சிக்குள்ள இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அம்மா எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க. அண்ணாமலை என்னன்ட்டையும் கூப்பிட்டு அண்ணா இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க, கொடுக்குறேங்கிறத அங்கேயும் தான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொன்னார் அந்த சமயத்தில்? அவர் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி அவர் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவர் விட்டுட்டார். இந்த கட்சி போடு அவருக்கு எல்லாமே பிஏங்க தான். இப்போ டைரக்ட் ஹேண்ட்லிங் அவர் எதுவுமே பண்ணல கிடையாது. பாவம்பா இல்ல அப்புறம் வேற என்ன செய்யறது? நீங்க தான் எல்லாத்தையும் பாரபட்சம் இல்லாம எல்லாரும் ரெக்கார்ட் பண்றப்ப அப்புறம் என்ன செய்ய முடியும்? அலிஷா அப்துல்லாட்ட ஒரு ரூம்ல பேசுறீங்க, ஒரு ஆஃபீஸ்ல பேசுறீங்க, சிசிடிவி இருக்க பிரச்சனை இல்லை, ஆஃபீஸ் ரூம்ல சிசிடிவி வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ வைப்பாங்க தெரியும். ஆடியோவோட எனக்கு வந்து சீரியஸா அப்படி ஒரு கேமரா இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். தெரிஞ்சுதான் நீ பேசிருக்க மாட்டல. இல்ல இல்ல நான் போயிருக்கேன் பண்ணேன். நான் பண்ண நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மனசுல பட்டது பேசுனீங்க, சிசிடிவி இருக்காது, ஆடியோ இருக்காது, வெளிப்படையா அவங்க பிரச்சனைன்னு சொல்லி வராங்க. பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க போறான். அங்க எங்கெங்க கண்ணி வெடி வச்சிருக்காங்க, எங்கெங்க மைக் வச்சிருக்கான்னு ஸ்பை வேலை பாக்குறது என் வேலை கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு அந்த ஃபுட்டேஜஸ் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இது மாதிரி ஒரு லாபி கான்ஃபரன்ஸ் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருக்கும், ரிசப்ஷன் வந்தோடனே அவங்க பிஸியா இருக்காங்களா, உள்ள பேசண்டே இல்லை. ஆனால் அவங்க உள்ள உட்காந்துருக்கப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் என்னை அவரை வர சொல்லுங்கிறாங்க. அந்த 15 நிமிஷம் நான் வெளியில் கான்ஃபரன்ஸ் ஹாலில் அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருந்தப்போ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன்ல, அங்கேயும் கேமரா வச்சுருக்காங்க, அதுவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்குறப்ப சொல்லியிருக்காங்க, எனக்கு இது எல்லாத்தையுமே எடிட் பண்ணி கட் பண்ணி ஒன்று சேர்க்கறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் டைம் ஆச்சு. 3 மணி நேரம் ஒருத்தன் பொழப்பு கட்டு ஒருத்தன் நேரம் செலவு பண்ணி ஒருத்தனை வர வச்சு பண்ணுறான். ஆனால் அது ட்ராப் இல்லாமல் வேற என்ன அப்படின்னா சூர்யா உங்கள் மேலே கோவம் அவங்களுக்கு? ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு நீங்கள் வந்து பாரம்பரியமாக ஒரு அவங்க விளையாட்டு பிரிவில் இருந்தாங்க, நீங்கள் அந்த விளையாட்டு பிரிவிலும் இல்லை, நீங்கள் விளையாடவும் இல்லை. அலிஷா அப்துல்லா அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுறது இதெல்லாம் போய் எல்லாமே போய் தான், எதுவுமே உண்மை கிடையாது. அதில் நீங்கள் தவறாக பேசுனீங்க, ஆபாசமாக பேசுனீங்க, அதெல்லாம் போய் போய் தான். அமர் பிரசாத் ரெட்டி என்கிட்ட நான் பணம் வாங்கலை, எதுவும் வாங்கலன்னு சொன்னேன். அதை ப்ரூவ் பண்ணணும்ல. அவங்க நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் அதை அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டினாங்கிறேன். அதை நாளைக்கு அவங்களுக்கு காமிச்சாங்களா? ஆமாம், என்கிட்ட அவங்க ஃபோனில் காட்டினாங்க. நான் இந்தியன் பேங்க்குன்னு நான் எப்படி சொன்னேன், இந்தியன் பேங்க்கில் நாளைக்கு அவங்க ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுருக்காங்கிறாங்க. அதில் நாளைக்கு இங்கே பாருங்கள் 6 மாதம் ஸ்டேட்மெண்ட். இதில் நாளைக்கு எங்கே எவ்வளோ அமௌண்ட்டு? என்கிட்ட சொன்னது 5 லட்ச ரூபா. இது இதுக்கு இதுக்கு இல்லை, அதுதான் கட்சியில் சேர்க்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, மறுபடியும் ஒரு அமௌண்ட்டு, மறுபடியும் ஒரு அமௌண்ட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாருங்கிறதுனால தான் என்கிட்ட குற்றச்சாட்டு வந்தது. நீங்கள் இல்லைங்கிறீங்க, நான் அப்போல்லாம் 1 ரூபா கொடுத்தது இல்லைங்கிறத தூக்கி போடுங்க பேங்க் ஷீட்டை. இது வந்து உண்மையிலேயே அந்த புலி வருதுங்கிற கதை மாதிரி நாளைக்கு நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துட்டு பொது வாழ்க்கையில் நான் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறேன், நாளைக்கு நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், என்னை தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, நான் தத்தளிக்கிறேன், எனக்கு இதனால் சில சிக்கல்கள் இருக்குது, அழுது புலம்பி ஒருத்தவங்ககிட்ட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறத நீங்கள் இவ்வளோ கேவலமாக நாளைக்கு நீங்கள் கொண்டுட்டு போய் அலிகேட் பண்ணுறீங்க. நாளைக்கு ப்ரெஸ் மீட்டில் சார் நான் இன்னொன்று சொல்லவா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருந்தால் அதை இவ்வளோ தூரம் மைக் செட்டு போட்டு சொல்லுவாங்களா சொல்லுங்கள்? அதுலேயே தெரியுது நாளைக்கு அவங்க அதை வந்து நம்ம என்ன மாதிரியான லிஸ்ட்டில் வைக்க முடியும்னு. இந்த கட்சியில் நீங்கள் விலகினீங்கல்ல, விலகும்போது நீங்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிங்க, கட்சியை விட்டு விலகிக்கிறேன்னு போட்டேன், நிறைய வார்த்தைகள் போட்டிங்க, என்னன்னு சொல்லுங்கள். அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி. இதுவரை இந்த கட்சியில் பயணித்தது எனக்கு கிடைத்த இனிய அனுபவம். நீங்கள் தமிழக பாஜகவிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக பாஜக இரட்டை இலக்கை அடையும். அதை அடைய வேண்டும் என்றால் மாநில பொதுச் செயலாளர் கேசவநாயகம் மாற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் கடந்த கால பாஜகவை போல தமிழகத்தில் பாஜக நீடிக்கும், அதாவது பாஜக பின்தங்கி போயிடும். இத்துடன் பாஜக உண்டான உறவை நான் முடித்து என்னை மாய்த்துக் கொள்கிறேன். இத்துடன் பாஜக உண்டான உறவை நான் முடித்துக் கொள்கிறேன். உங்கள் மேல் என்றும் அன்புள்ள அன்பு தம்பி என்று சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்தில் சூர்யா சிவா வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, கேசவ விநாயகம், அமர் பிரசாத் ரெட்டி இவங்க 2 பேர் இருந்தால் கட்சி உருப்படாது அப்படின்னு சொல்லி கட்சியின் மீது மிகுந்த அக்கறையுடன், அதாவது பொதுவாக கட்சியை விட்டு வெளியே போகிறவங்க கட்சியின் மீது குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. ஆனால் இந்த விஷயம் நீங்கள் எதுவுமே பண்ணல. எந்த கட்சியில் இருக்கும்போது எந்த பற்றோடு இருந்தீங்களோ, எந்த அன்போடு இருந்தீங்களோ, எந்த மரியாதையோடு இருந்தீங்களோ அந்த மரியாதையை நீங்கள் மறுபடியும் சேரதற்கும் கடைபிடிச்சிங்க. டேக் ஆஃப் சரியில்லையா? எங்கேயாவது வந்து வேறு மாதிரி கோளாரம் முடிக்க காத்து கிடக்குங்களா? இல்லை இவ்வளோ நல்லவர் இல்லையா நீங்கள் புகழ்கிற அளவுக்கு? இருக்கிறது தானே பேசணும், எல்லாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இப்போது நீங்கள் அந்த எழுதுனீங்களே டியூட்டு, அது உண்மையாக பொய்யா? ஆமாம், அது நான் எழுதுனது. நீங்கள் எழுதுனா இல்லை உங்கள் அட்மின் யாராவது போட்டாங்களான்னு கேட்டேன். ஓ என்ன சூர்யா, இல்லை நல்லா இருக்குது சொல்லுங்கள். இந்த கருத்து மாறுபட்டுச்சா இப்போ? இல்லை அதில் உறுதியாக இருக்கீங்களான்னு கேட்குறேன். இங்கே பாருங்கள், நான் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும். எனக்கு நான் இந்த கட்சியை ஈர்த்து வந்தது அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்காக மட்டும்தான். நான் இன்றைக்கி கட்சியில் பயணித்ததும் சரி அவருக்காக மட்டும்தான். நாளைக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் விலகியிருந்த சூழ்நிலையிலையுமே ஒரு அண்ணனோ தம்பியோ உறவாக தான் பயணித்தோமே தவிர கட்சிக்கு தொடர்பு இருந்தீங்களா? ஆமாம், அவரை ஈர்த்து வந்தோம், அவருக்காக இருக்கிறோம். நாளைக்கு எங்களோட இலக்கு அவரை முதலமைச்சர் ஆக்க வேணுங்கிறது. அதை நோக்கி பயணிக்கிற வரைக்கும், அந்த இடத்துல அவரை உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் கூட நம்ம பயணிக்கணும்னு நினைக்கணும்ல. கேசவ விநாயகம் என்ன போஸ்டிங் இருக்காங்க? அமைப்பு பொதுச் செயலாளர். இப்போ கூட ஆமாம் அவர் அதை அப்போதுலேருந்து இப்போ வரும். ஆமாம், அப்போ அவர் தான் முடிவு பண்ணோம் இல்லையா? இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு உரையில் இரண்டு கட்சிகள், ஒன்று மலை, இன்னொன்று இல்லை மாநில தலைவர் ஒன்று, அமைப்பு செயலாளர் ஒன்று, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ ரெண்டு பேர் தான் முடிவு பண்ணோம். அதில் ஒருத்தரை பற்றி நீங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சுமத்திட்டீங்களே, அவர் எப்படி உங்களை மன்னிச்சாருன்னு கேட்டேன். இல்லை அது மன்னிப்பு கேட்டிங்களா? நான் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது சார். நான் தான் சொல்கிறேன்ல, பாரத பிரதமர் மோடிங்கிற ஒரு ஃபேஸு, மாநிலத்தில் அவங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவருங்கிற ஃபேஸு, கட்சியோடைய ஃபேஸு சார். அவங்களாம் பின்னாடி கட்சிக்கு அமைப்பு ரீதியான வேலை செய்யக்கூடியவர்களே. சரி, ஓகே. அப்புறம் இப்போ கட்சியில் சேர்ந்தீங்க, கேசவநாயகத்தை பார்த்தீங்களா? இல்லை, இன்னும் பார்க்கல. ஏன் அவ்வளோ கோவமா? இல்லைங்க, ஏங்க எனக்கு என்ன நிர்வாக ரீதியாக ஏதாவது அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாங்க நான் பார்க்கணும். சும்மா சும்மா போய் பார்க்கறதுக்கு அவர் என்ன என் பொண்டாட்டியா சூர்யா? என் வயசு சும்மா இருக்க நான் பொண்டாட்டியா இருந்தேன். அவர் சும்மா சும்மா போய் பார்க்க பொண்டாட்டியான்ட்டா? கேசவ விநாயகம் மேலே அவ்வளோ லவ்வா சூர்யா? கேசவ விநாயகம் மேலே அவ்வளோ லவ்வா? நான் லவ் கிடையாது தான். என்ன பொண்டாட்டியா நீங்கள்? நான் டெய்லி பார்க்கறதுக்கு என்ன அப்படி யாருன்னு சொன்னேன் நான். சரி, கேசவ விநாயகம் இருந்தால் கட்சி உருப்படாதுன்னு சொன்னீங்க. இப்போ கட்சியில் இருக்கிற உருப்படுமா? நான் நீங்கள் ஒன்றே ஒன்று வச்சுக்கங்க, அது கட்சிக்குள்ளார இருக்க நிர்வாக ரீதியாக பேசுகிறது. திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி, நாளைக்கு தலைமை பண்புல நாளைக்கு இவர் இருக்கக்கூடாது அவர் இருக்கக்கூடாது கட்சியை அழிக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னீங்களா? அவர் இருந்தால் கட்சி உருப்படாதுன்னு. இப்போ கட்சி உருப்படுமா? அதை தான் நான் சொல்ல வரேன். இது எல்லா கட்சிகள்லையும் கட்சிக்குள்ளார உட்புட்சம் இருக்க தான் செய்யும். நான் ஈர்த்து வந்த முகம் அண்ணாமலை அவர்களுடைய முகம். நான் பயணிக்கிறத அவருக்காக, அவருக்குன்னு ஒரு இலக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் இந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு வச்சுருக்கோம். அதை நோக்கி பயணிக்க வேண்டியது தானே தவிர அதுக்கு எல்லாத்தையும் நாளைக்கு பார்க்கணும், எல்லாத்தையும் அனுசரிக்கணும், நாளைக்கு இதெல்லாம் சரியாயிருச்சாங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்லை, ஒரு 4 மாதத்துக்கு முன்னே நீங்கள் ஒரு ட்வீட் போட்டீங்க அண்ணாமலைக்கு எதிராக. இல்லை, அது ஒரு வருத்தம் தானே. நாளைக்கு 6 மாத காலங்கள்னு சொல்லி சஸ்பென்ஷன் சொல்லியிருந்தாங்க. அது 1 வருஷத்துக்கிட்ட நெருங்கிருச்சு. இன்னொன்று நடைபயணம் ஆரம்பிக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அவ்வளோ கட்சிக்காரவங்களும் ஒரு இடத்துல ஒன்றிணைங்கிறப்ப நம்மளால் அந்த இடத்துல நிற்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். கட்சியை விட்டு வெளியே வந்ததும் அண்ணாமலை பற்றி நான் விமர்சனம் செய்யாமல் இருந்தேன். வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் உண்மையாக இருப்பதை விட யாரிடம் உண்மையாக இருக்கின்றோம், யாருக்கு பேட்டி கொடுக்கிறோம், யாரிடம் உண்மையாக இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை அவர்கள் முதலில் உணர வேண்டும். நான் அப்படிப்பட்ட ஒரு நபராக அண்ணாமலை என்று நினைத்தேன். அது பொய் என்று தெரிந்துவிட்டது. கூடிய விரைவில் அவருடைய பொய் பிம்பத்தை உடைப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் உடைப்பேன்லாம் இல்லை, உடனே எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் போடுறது உடையும் தான் போட்டிருக்கேன். தெளிவாக பேசுகிறேன். அப்புறம் ஆமாம், நான் போதையில் இருக்கிறேன். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட உடையும். ரைட்டு, அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்களேன். இது நீங்கள் போட்டதா உங்கள் அட்மின் போட்டதா? அது உங்கள் டைலாக் மறந்துட்டீங்களா? மற்ற அரசியல்வாதிகளோட உங்களை நான் வித்தியாசமாக பார்க்குறேன். ஏன்னா அது ஆமாண்ணா ஆமாம், போட்டேன்னா போட்டேன், இல்லை நான் போட்டது தான், அதை தான் நான் சொல்கிறேன். ரைட், வாங்க சொல்லுங்கள். அப்புறம் இந்த டியூட்டிக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? நான் தான் சொல்லிட்டேன் இல்லைண்ணா, 6 மாத காலங்கள் சஸ்பெண்டுன்னு சொன்னாங்க. நான் முன்னக்கூட்டியே சொன்னது தான். நீங்கள் இருவர் பிரச்சனைக்கு உள்ளானோம், இருவர் மேலேயே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அது நாளைக்கு சண்டை போட்டுக்கிட்டா 2 பேர்த்தையும் அக்கா டெய்ஸி. சரி, நானே சொல்கிறேன், இப்போ கட்சியில் வந்தாச்சு, மறுபடியும் டெய்ஸி அலிஷா வேணாம். யாரு? ஓ நல்லவரே, பண்றதெல்லாம் பண்ணி அலிஷாவா டெய்ஸியான்னு தெரியல, அதனால கேட்டேன் சாமி. அப்பா ஃபோனில் பேசுனது அலிஷாட்ட இல்லை, நேரில் போனது தான் அலிஷாட்டா. ஃபோனில் பேசுனது டெய்ஸி கிட்ட. சரி, ஓகே. இல்லை இல்லை, உரையாடல், தொலைபேசி உரையாடல் ஏற்பட்ட 2 பேர் மேலேயும் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா கூட ஒரு மரச்சாடுதலாக இருக்கும். நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் நீங்கள் வெளியே வந்தீங்க. ஆனால் அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுக்கல, சாரி அந்த அக்கா மீது நடவடிக்கை எடுக்கல. எனக்கு அவங்க மேலே கோவம் வரதுக்குலாம் இல்லை, ஒரு வருத்தம் தலைவர் மேலே. அது கொஞ்சம் எதிர்பார்த்த சமயங்களுக்குள்ளார செய்யலையாங்கிறதோடைய வெளியே. இந்த டியூட்டி நீங்கள் போட்டிங்க, போட்டோன்னா அண்ணாமலை உங்களுக்கு ஐ லவ் யூ அனுப்புனாரு, நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க இல்லையா? அப்படின்னு நீங்கள் காயத்ரி ரகராம் பேட்டியில் நீங்களும் 2 பேரும் பேசிக்கிட்டதை வச்சுக்கிட்டு என்கிட்ட போகிறீங்க. டெலிட் பண்ணிங்களே, மெசேஜ் டெலிட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டிங்க, ஞாபகம் இருக்கா? பாயிண்ட் வந்துச்சு, இவ்வளோ மறந்துட்டாரு. ஐயோ, மெசேஜ் காலையில் போட்டிங்க, கரெக்டா? போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டீங்க. டெலிட் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் போட்டிங்களே, ஏன்? யார் சொல்லி போட்டிங்க? எதனால போட்டிங்க? முக்தார் தான் ஃபோன் பண்ணார், ஏன் எடுத்தீங்க அது போடுங்க போட்ட. சரி, இப்போ சொல்லுங்கள், சீரியஸாக சொல்லுங்கள். மெசேஜ் போட்டிங்க, டெலிட் பண்ணிங்க, ஏன் டெலிட் பண்ண? ஞாபகம் இருக்கதா இல்லையா உங்களுக்கு? உண்மையிலே நான் டெலிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தான் ஃபோன் பண்ணி திரும்பி போடுறீங்க. நீங்கள் சொன்னதுனால தான் போட்டேன். நான் என்ன கேட்டேன், ஏன் டெலிட் பண்ணுங்க கேட்டேன். டெலிட் போட்டு போட்டீங்க, நல்லா வியூவர்ஸ் போயிடுச்சு, ஏன் தூக்குனீங்கன்னு திரும்பி போடுங்க. போட்டேன், போட்டீங்களா? மறுபடியும் டெலிட் பண்ணுங்க. அதான் நீங்கள் இன்னும் காயத்ரி ரகராமன் சொன்ன மாதிரி ஐ லவ் யூன்னு அவர் சொன்னார், நானும் ஐ டூ லவ் யூன்னு நாங்கள் முடியல. சூர்யா, உங்கள் கட்சியிலேயே கருப்பாடுங்க இருக்காங்க, வெளியே தகவல் வருதுன்றேன். வேணாம், என்ன கருப்பாடுகள் இருக்காங்களா இல்லையா? நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாரும் நினச்சிக்கிறாங்க இங்கேருந்து தகவல் போனால் சூர்யாவும் முக்தாரும் தான் பங்காளிங்க, நெருக்கமாக இருக்கிறாங்க, நான் தான் சொல்லிட்டேன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும், இந்த கட்சியில் இருக்க முக்கால்வாசி பேர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாம் என்னமோ நான் தகவல் கொடுக்குறேன்னு நினச்சிக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் நாளைக்கு அப்புறம் நீங்கள் உண்மையாக சொல்லணும்ல. ஆனால் எனக்கு ஒரு நிம்மதி சூர்யா, என்னது எத்தனையுமே பிஜேபி இறக்கி விட்டேன்னா மறுபடியும் மறுபடியும் அங்கதான் வச்சு செய்யறதுக்கு. சூர்யா, என் மனசை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ சொல்கிறேன், நீங்கள் பிஜேபியில் எப்பவுமே இருக்கணும், நல்லா உயர்ந்திருக்கணும், வளர்ந்துருக்கணும், பேரும் புகழோடு இருக்கணும் ஆசைப்பட்டு தான் இந்த நேர்காணலே பண்ணுறேன். இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது. அப்போ அது இந்த பேட்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் 2ஆம் தேதி திருச்சி வராரு. பேர் திருச்சி சூர்யா சிவா. பிரதமர் வரவேற்கக்கூடிய வரவேற்பு இல்லை, அந்த லிஸ்ட்டில் ரெட்டி பேர் இருக்குது, ஆனால் அவங்க பேர் இல்லை. அதுக்குன்னு ஒரு வரவேற்பு குழு போட்டிருக்காங்க, ஒரு 10 பேர் போட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் அதில் என் பேர் இல்லை. அது என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கடந்த முறை பிஜேபியில் இருந்தப்போ எந்த அளவுக்கு எனக்கு எதிர்ப்புகள் இருந்துச்சோ அது இந்த முறை பிஜேபியில் இருக்கப்போ எனக்கு அதோட 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அதாவது எப்படா திரும்பி இவனை ஏதாவது ஃபோனில் திட்ட வைக்கலாம், இல்லை நேரில் எவனையாவது வம்புலுக்கு வைக்கலாம், இவன் திரும்பி இப்படி தான் இவனை பிராண்டு பண்ணி நாளைக்கு பத்திரிகையில் செய்தி போடலாம், அதை ஒரு அலிகேட் பண்ணி திரும்பி இவனை வெளியில் தள்ளுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முழு மூச்சான ஒரு வளையங்கள். இந்த இன்டர்வியூ அதுக்கெல்லாம் இடம் தராது. இல்லை அதை செய்ய வேண்டாம், நானே செய்கிறேன் அப்படிங்கிறவா அந்த மாதிரி. இது ஓ அந்த மாதிரி பகைகள் உள்ளே இருக்குது. இல்லை அந்த மாதிரியான பகையில் அது இருக்க தான் செய்யுது. எனக்கு ஒன்று புரியல. இப்போ நான் திமுகவை திட்டுறேன், திமுக அமைச்சர்களை பேசுகிறேன், திமுகவுடைய தலைமை குடும்பத்தை பேசுகிறேங்கிறதுனால அவங்க என்னை எதிரியாக பார்க்குறாங்க, என்னை அரசியலில் காலி பண்ணணும்னு பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது, எனக்கு ஏற்றுக்கிறேன். பட் ஆனால் எந்த கட்சிக்காக உழைக்கிறேன்னா, எந்த கட்சிக்காக வேலை பார்க்குறேன்னா அவங்களே என்ன ஒழிக்கணும்னு முயற்சி செய்கிறது தான். அது எனக்கு இந்த ஈக்குவேஷன் செட்டாகவே மாட்டேங்குது. என்ன கணக்குன்னு தெரியல. கலங்குது. நான் ஏன் கண்ணு கலங்குறச்சி? தலைவர்கிட்ட சொல்கிறாரு இல்லை, அவர் நடைப்பயணத்தில் இருக்கிறாரு. நான் எதையும் பெருசாக நடைப்பயணத்திருக்கிறேன் இன்னும். ஆமாம், போய்கிட்டு தான் இருக்குண்ணா. எல்லாம் முடியலையா? திமுக ஆட்சியை முடிக்காமல் நாங்கள் முடிக்க மாட்டோம். இப்போ நடந்துனே இருப்பீங்களா? வழக்கம் நடந்துக்கினே இருப்போம். அப்போ இந்த ஜென்மம் ஃபுல்லாக நடந்துனே இருக்க போகிறீங்க. எதுக்கு அவ்வளோலாம் இல்லை, இந்த எம்பி எலெக்ஷனில் க்ளோஸ் பண்ணிடுவோம். பிரதமர் மோடி அவர்களுடைய வரவேற்பு உரையில் ஆர்த்ரா கோல்டு ஹரிஷ், தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஹரிஷே வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் வச்சாங்க, குற்றவாளி வச்சாங்க. ஆனால் நீங்கள் குற்றமற்றவர், கட்சிக்காக உழைக்கக்கூடியவர், உங்கள் பேரை ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னையே கொண்டு போய் அங்கே சேர்க்குறீங்க? வேதனையாக இருக்குது. ஏன் அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு? எது ஆருத்ரா லிஸ்ட்? சொந்த ஊரில் சூர்யா, வெளியூர்லாம் பரவாயில்ல சூர்யா, திருச்சியில் அண்ணா நான் தான் சொல்கிறேன்ல, அது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அது வருத்தமாக தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டு இதெல்லாம் யார் போட்டது? கேசவநாயகம் தான் போட்டார். என்னுடைய தகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியிலையும் இளைஞர் அணியிலையும் போட்டிருக்காங்க. நான் இப்போ நியாயமாக புரோட்டோக்காலில் என் பேர் வந்திருக்கணும், அதை போடலாம். அவங்க நீங்கள் கட்சியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமர் பிரசாத் ரெட்டி தான் முட்டுக்கட்டையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திமுகவோட ஸ்பைன்னு சொல்லி உங்கள் மேலே குற்றச்சாட்டு வெளிப்படையாக பொதுத்தளத்தில் வச்சார். அப்படி இருக்கும்போது அமர் பிரசாத் சிறைக்கு போன பிறகு தான் நீங்கள் கட்சியில் வந்தீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அமர் பிரசாத் முட்டுக்கட்டையாக இருந்தார். திருச்சியில் பிரதமர் மோடி வராருன்றவங்கள அந்த நிகழ்ச்சியில் நிகழ்வில் மேடையில் ரெட்டி உட்கார்ந்துருக்கிறார். எங்கே? நம்ம திருச்சி கோட்டையில் நிகழ்ச்சி நடத்துறது கூட எனக்கு உண்மையிலே தகவல் வரல. அதனால நம்மளுக்கு அங்கே என்ன நடந்துச்சு? நீ கவலைப்படாது, நெக்ஸ்ட் டைம் ராகுல் காந்தி வரட்டும், நான் உனக்கு கூப்பிடுறேன். யார் வரட்டும்? ராகுல் காந்தி வந்து அவரை போய் நான் பார்த்து நான் என்ன இல்லை, இவங்க சேர்க்க மாட்டேன்றாங்களே. உங்கள் ஜிம்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இல்லை சூர்யா, உன்னை சேர்க்க மாட்டேன்றாங்களே. பாருங்க சார், நான் ஒன்று சொல்கிறேன், நான் வந்து அண்ணாமலை அவர்களுக்காக மட்டும்தான் இருக்கிறேனே தவிர பாரத பிரதமர் ஒருவரும் உங்களை பார்த்தார்ல மோடி ஒரு தடவை பார்த்தாரு. இதுக்கு முன்னாடி அவருக்கு நான் யாருன்னே தெரியாது. ஆமாம், அவர் சந்திச்சப்ப எல்முருகன் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் சரியா என்னை வந்து அப்பா பெரியும் சொல்லலை, என்னையும் சரியா அடையாளப்படுத்தி இவருடைய சம ஃபோட்டோ மட்டும் பிடிச்சிங்க. ஆமாம், அவ்வளோ பாவீங்க. எவ்வளோ அரசியல் பாருங்களேன். எங்கள் அப்பா பேர் தெரியாமல் யாரும் இல்லை, அவர் நல்லா செல்வாக்குள்ளவர். அவருடைய மகன் சொல்லியிருந்தால் எவ்வளோ பெருமையாக இருக்கும். அது சொல்லணும், அது அவங்க அந்த இடத்துல சொல்லலை. ஆனால் உங்கள் எதிரிங்க லிஸ்ட்டில் எல்முருகனும் ஒன்று இருக்கார். நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்கல்ல பிஜேபியிலேருந்து வெளியே போகிறதுக்கு சில சூழ்ச்சிகள் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், அந்த லிஸ்ட்டில் எல்முருகனும் இருந்தாருன்ற. கேசவநாயகம், எல்முருகன், அமர் பிரசாத், அவ்வளோதான் 3 பேர் தான். நீங்கள் ஒன்றா லிஸ்ட்டை நீட்டினாதான். ஆனால் 3 பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. உங்களை இப்போ ஓரம் கட்டுறாங்க. அடுத்தது கட்ட என்ன சரியா? அடுத்த லிஸ்ட் வரும்ண்ணா. இப்போ அந்த லிஸ்ட்டில் இல்லையே, நீங்கள் கட்சியில் கேட்டிங்களான்னு கேட்டேன். ஒரு சிம்பிளான விஷயம் வச்சுக்கங்க, நம்மளை ஏதாவது ப்ரொவோக் பண்ணணும், நம்மளை கோவப்படுத்தி பார்க்கணும், நம்மளை ஏதாவது திரும்பி பிளாஸ்ட் ஓவர் பண்ண வைக்கணும், யார்கிட்டையாச்சும் ஏதாவது வாக்குவாதம் பண்ணணும், இல்லை நம்மளே கூப்பிட்டு நாளைக்கு ஏதாவது பேசுகிறவங்ககிட்ட கோவப்படணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்ட? உங்ககிட்டயா? இல்லைங்க, அவங்கள்ட்ட, எல்லாத்துக்கிட்டையும் ஜாக்கிரதையாக இல்லை. ஜாக்கிரதையாக இருங்க. ஏதாவது நேர்காணல் கொடுத்தாலும் பார்த்து கொடுங்க, ஏன்னா மாட்டிக்காதீங்க. இல்லை, என் மேல் பிரியம் வச்சுருந்தாங்க நிறையா பேர். இதே வார்த்தையை நீங்கள் சொன்னதை சொல்லி அடுத்த ஒரு வரி சொன்ன போய் முக்தாருக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சிக்கு வெளியவா உள்ளவா? இல்லை ரெண்டுமே. ஏன் வீட்டிலையே சொல்லிச்சேன், என் பொண்டாட்டியே சொல்லிச்சேன். என்னென்ன ரிமைண்டர் போட்டு வச்சுருந்தேன். ஐயோ இந்தாலும் கொடுக்க போறியா அப்படின்னுச்சு. ஏன் அந்த அளவுக்கு நம்ம 2 பேரும் பாப்புலரிட்டி? பொண்டாட்டி பேச்சை மீறி தான் இன்டர்வியூ தரீங்களா? எல்லாரும் பேச்சையும் மீறி தான் இன்டர்வியூ தரேன். அந்த அளவுக்கு பாருங்க, எந்த அளவுக்கு நான் இருக்கேன். அண்ணன் மேலே வந்து ஒரு இப்போ நீங்கள் விழுவீங்கன்னு பார்த்துங்கிறாங்க கட்சியில், புரியுதுங்களா? அதுக்கு நான் வழியாக இல்லை, உஷாராக இருங்க. எந்த லூஸ் டாக்கும் விட்டுறாதீங்க. எந்த நேர்காணல் போனாலும் பார்த்து பேசுங்க, கவனமாக பேசுங்க. கட்சிக்கு எதிராக பேசாதீங்க, முக்கியமாக கேசவ விநாயகத்துக்கு எதிராக பேசாதீங்க, டெய்ஸி பற்றி பேசாதீங்க, அலிஷா பற்றி பேசாதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏற்கனவே ஒரு தடவை கொண்டாந்து ஒரு ரவுண்டு பிடிச்சி தான் மறுபடியும் வந்து கேட்குறவே ரெண்டாவது நீங்கள் என்ன பாருங்கள், இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுடைய பேரும் புகழும் கூடும். என்னத்தை நடக்கும் போதுன்னு வந்தால் தான் தெரியும். இல்லை இல்லை, நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் பாஜகவில் உங்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்க பாருங்கள். ரைட்டு, அதாவது இருக்கிற பதவியை காலி செய்வதற்கு தயார் நிலையில் உள்ளீர்கள். இருக்கிறதுக்கு உங்களை யாரும் நெருங்க முடியாது. இதெல்லாம் சொல்கிற மாதிரி நீ இருக்கிறது தான் சாமி பிரச்சனை. எனக்கு உங்கள் மேலே தனி அக்கறை இருக்குது, பொறுப்பு இருக்குது சூர்யா. க்ளோஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் மேலும் மேலும் வளரணும். சரி, இப்போ ஓபிசி பிரிவில் எதுவும் செய்யலையா? கட்சிக்குள்ளார வந்து ஒரு மாதம் ஆச்சு. 23 நாட்கள் நடைபயணத்தில் கூட பயணிச்சிருக்கேன். 2-3 நாட்கள் நீதிமன்ற வழக்கு சார்பாக ஆஜராக வேண்டியது. நீதிமன்றம் தான் போட்டு வச்சிருக்கீங்களா மேலே 14 கேஸு? என்ன கேஸு? மத கலவரம் தூண்டினது, ஜாதி கலவரம் தூண்டினது, KNR-உடைய தம்பி KN ராமஜெயத்தை வந்து அவதூறாக பேசினது அப்படின்னு அங்கங்கே DMK கேஸாக ரேப் கேஸ் தான் இருக்கக்கூடாது. விடுங்க, ரேப் கேஸு இருக்கோ அதுதான் முக்கியம். அது இல்ல இல்ல, நீங்க மறைமுகமா திமுக பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. போடுறது போடுறீங்க, இந்த கேஸ போடுங்கடான்னு எடுத்து கொடுக்குறீங்களா? நான் உனக்கு ஆறுதலுக்கு சொன்னேன் சூர்யா. எதுக்கு ரேப்னா நாளை தானே? நாளை. ஓ, தெலுங்கு பேச விட்டீங்க. நாளைக்கு எதுவும் கேஸ் போடலேன்னு சொன்னேன் ரேப்பு. ஓ சாவ், வாட் அ மேன். பாஜகவில் ஒரு முக்கிய நபர்னா நடிகை நமிதா. ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஆடியோவில் வந்துட்டு ஒருத்தர் வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்கிறாரு, இந்த நடைப்பயணத்தின் போது கட்சியில் பொறுப்புக்காக அமௌண்ட்டு கொடுத்தாரு, மோசடி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதில் உங்கள் நமிதாவுடைய கணவரும் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறாரு, மோசடி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது தெரியுமா உங்களுக்கு? அது உண்மையா? அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ சம்பவங்கள் வந்துச்சு, அதுக்கு உண்டான ஆடியோக்கள். யார் புகார் கொடுத்தாங்க? இல்லை, அவங்க நமிதாவே வந்து காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத சார் நாளைக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதும் சார். நீங்கள் நமிதா பேசுனதே இல்லையா? இருக்கும். நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததில்லை, நான் பேசுனதில்லை. ஏற்கனவே பேசினவங்ககிட்ட பார்த்ததெல்லாம் பட்டாது. இப்போ நான் நமிதாகிட்ட பேசி வேறு நாளைக்கு புதுசாக படுறதுக்கு வழிவகுக்கிறீங்களா? சரி, சசிகலாவை சந்திச்சிங்களா? நான் சசிகலா அம்மையாரை நிறையா தடவை சந்திச்சிருக்கேன். என்ன சசிகலா? மன்னார்குடியில். உங்கள் இது பிஜேபியில் இருக்கிறாங்களா? அந்த சசிகலா கேட்டேன். இல்லை, நீங்கள் என்னத்துக்கு நீங்கள் நக்கலாக சிரிக்கிறீங்க? பெட்ரோல் குண்டு கன்ஃபார்ம். ஏன்? இன்றைய நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கமளித்தீர்கள். மிக்க நன்றி. நேர்களே, மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். MCR Wonder Wide Collection.